இப்போ நம்ம பூரி குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எளிமையான முறையில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து பூரி குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு 3, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் மசித்து வச்ச உருளைக்கிழங்கு 3 கால் கிலோ அளவு, இது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வச்சு நம்ம சிம்பிளாக சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ண போகிறோம். பூரி குருமா பார்க்கலாமா? இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். புதினா மல்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுடலாம். ஒரு தக்காளி நல்லா பொரிச்சு போட்டால் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மசிலிட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கருவாமல் இருக்கும், இல்லாட்டா கருவிக்கணும். நல்லா இதை சேர்த்து வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலமாவை நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ அந்த குருமாவில் ஊற்றப்படுறேன். இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த கலக்கி வச்சுருந்தோம்னா அந்த கடலமாவை இதை ஊற்றிடலாம். ஊற்றிக்கிட்டே நம்ம கிண்டிடணும், இல்லைன்னா கட்டிகள் ஆகிடும். சிறுத்தையே வச்சுக்கோங்க, சிம்மிலே இருக்கட்டும். நமக்கு தெரியும், அங்கே பாருங்கள், நம்ம ஊற்றும் போது அந்த குலகுலப்பு தன்மை வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குருமா, பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி குருமாவுக்கு பூரி தயார் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இதை உருட்டி பூரி போட ஆரம்பிச்சிடலாம். பூரிக்கு தேவையான மாவை நம்ம இப்போ தேய்ச்சி வச்சிட்டோம். இப்போ பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம். நல்லா உப்பி வருது பாருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க. இப்போ பூரியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அழகான பூரி குருமா ரெடி. இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையான டேஸ்ட்டில் இருக்குது.